நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்டா ஸ்டேஷன் கரி. வீடு என்பது மனிதனுடைய அடிப்படை தேவைகளுள் ஒன்றாகும். எனினும் ஒருவேளை கூட நிம்மதியாக படுத்துறங்குவதற்கு ஒரு சிறு வீடு கூட இல்லாமல் பலர் இன்று துன்புறுகின்றனர். அவ்வாறே ஏறத்தாழ 10 வருடங்களாக சொந்தமாக ஒரு வீடு இன்றி தவிக்கின்றனர் கோப்பாய் J261 கிராம சேவகர் பிரிவினைச் சேர்ந்த அருள் எமில்ரோவின் குடும்பத்தினர். இவர்கள் ஒரு சிறு தற்காலிக குடிலேயே தங்கள் வாழ்க்கையை செலவிடுகின்றனர். நாங்கள் இந்த ஒற்றில் வீட்டில் தான் இருக்கிறோம். இந்த வீடு திட்டம்ண்டே இந்த வீண்டாரியும் தாரண்டாரம்னு சொல்லினும் ஒரு காலம் தர்ற இது இல்லை. வந்து வந்து படங்கள் எடுக்கணும் வீடு திட்டம் தர்ற நோக்கம் இல்லை. தர போய் போய் கேட்ட உடனே உங்களுக்கு அடுத்த முறைன்னு சொல்லினோம் தெரியணும். என்னத்துக்காக தெரியணும் இல்லைன்றது எங்களுக்கு தெரியாமல் கிடக்கு. ஒரே குழந்தைகளோட கரை ஆண்கள் மழை ஒழுக்குவார் பாம்பு பூச்சிகளும் சின்ன மக்களோட கஷ்டப்படுறோம். வீட்டில் இருந்து எங்களுக்கு ஒரு இந்த வீட்டு உதவியை தந்தால் எங்களுக்கு காணுமென்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எங்களுக்கு எப்படியாவது ஒரு வீடு கட்டணுமென்ற ஆசை தான் எங்களுக்கு மனசில் இருக்கும். ஒரு கவலை இல்லை. எல்லோரும் வீடு கட்டியிருக்கணும் நாங்கள் நடுக இந்த கொட்டிலுக்கே இருக்கிறதுன்னு சொல்லி சரியான மன கவலையில் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வீடு திட்டத்தை தந்து தவினா நன்றி என்று நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் எங்களுக்கு இவருக்கும் இந்த கொட்டில் வீட்டில் இருந்து கண் பாதிக்கப்பட்டது ஒரு கண் பார்வையும் இழந்துட்டார். அதனால் லைசன்ஸும் எடுக்க இல்லாமல் இருக்குது. வாகனம் ஆட்டோ எடுத்து வித்தும் போட்டார். எனக்கு லைசன்ஸ் இல்லையாண்டு ஒரே கொள்ளு வேலையினோட சண்டை பிடிக்கிற இந்த வழக்கு ஒரு வீட்டை கட்டி நாங்கள் எல்லாரையும் போல சந்தோஷமாக இருக்க இல்லாமல் இருக்கே நடுக கொட்டில் நாங்கள் இருக்கிறோம். நாளைக்கு இவளுக்கு ஒட்டிகள் தான் கரையான் புத்தெடுக்குது சரியான கஷ்டம். பாம்பு பூச்சிகள் வந்து வருது வீட்டுக்குள்ளே. எங்களுக்கு பிள்ளைகளை வச்சு கொண்டு இருக்க பயமாக இருக்குது. மழை காலத்தில் இந்த பாம்பு பூச்சிகளுக்குள்ள பிள்ளைகளை வச்சு பாதுகாக்க இல்லாமல் இருக்குது. இங்கே ஒரு 8 வருஷமாக கொட்டில் போட்டு இருக்கிறோம். தாரம் தாரம்னு சொல்லி சொல்லி எங்களுக்கு தராமையே விட்டுட்டு நம்ம இந்த வருது வருதுன்னு போய் கேட்குற நேரமெல்லாம் சொல்லினோம். ஆனால் தார நோக்கத்தை காணும் எங்களுக்கு வீடு தந்தாலும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. வீடு கட்டி எப்போ நிம்மதியாக இருந்து வாழவும்ண்டா தான் எங்களை நோக்கம். அரசாங்க உதவி எந்த உதவியும் என்னமே கிடைக்கிட்டு எங்களுக்கு ஒரு ஆக்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். அவங்க பக்கத்து காணிக்காரருக்கே கொடுத்துட்டோம். அவை கட்டிக்கு தையக்கு பிடிக்கூறா போய் நமக்கு அந்த இழப்பு பிரச்சனையால் கொடுத்ததுன்னு சொல்லினோம். எங்களுக்கு அடுத்த கட்டம் பெறமென்று சொல்லி அப்படியே எங்களுக்கு தாமதமாகி கொண்டே போயினோம். தர நோக்கத்தை காணும் இவர் மெக்கானிக் தான் செய்கிறவர். அது நிலந்தரம் இல்லை. அவர் வீட்டில் வச்சு தான் செய்கிறவர். கடையும் இல்லை அவருக்கு. வீட்டில் முத்ததில் வெயிலில் தான் வச்சுருந்து வேலை செய்கிறவர். மோட்டர் சைக்கிளை கலட்டி கூட்டுறாங்க. வீட்டில் இருக்கிறதால உழைப்பு இல்லை கஷ்டம் சரியான. திருமணமாகி 10 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இன்றும் ஒழுங்கான வேலையோ நிரந்தர வீடோ இல்லாமல் மழையிலும் காற்றிலும் அச்சத்தோடு வாழ்கின்றனர் குறித்த குடும்பத்தினர். மூத்த பிள்ளைக்கு 10 வயசு பாராம்பா படிக்கிறேன். 2வது பிள்ளைக்கு 7 வயசு 3வது படிக்கிறேன். நாங்கள் கல்யாணம் 10 வருஷமாக போச்சு. குடுதிரம் 5-8 வயசாக குடுதிரம் நைஜீரியா போய் கச்சேரி போய் தாராங்க மற்ற கஷ்டம் மேலே ஒட்டிக்கிட்டேன். அதான் மழை அதாவது கண் போய் பால் இருந்தேன். 40 நாள் பக்தம் இருக்குது, சரவம் இருக்குது, டயபிட்டிஸ் இருக்குது. குடுதிரம் 5 மணி தாராங்க இல்லை. எல்லாரும் கொடுக்கூடாது உங்களுக்கு தாராங்க இல்லை. சரியான கஷ்டமாக எங்களுக்கு 2 பிள்ளை 2 கொடிகள் வெயிலை வட்டி இல்லை. இந்த கொட்டில் நினைவு இருக்கிறோம். மழைக்கும் வெயிலுக்கும் பாம்புக்கையும் கரையாம பற்றியும் இருக்கிறோம். வந்து விடுவாங்க வட்டி பார்க்குறாங்க. கச்சேரியும் வெயிலையும் வந்து பார்க்குறாங்க இல்லை. போய் சொல்லி சொல்லி அடுத்து போச்சு எங்களுக்கு. சும்மா எல்லாருக்கும் பணக்காரங்களாம் கொடுக்குறாங்க. இங்கே தாராங்க இல்லை எங்களுக்கு. யாழ்ப்பாணம் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. இங்கே வரும் தாராங்க. யாழ்ப்பாணம் ஃபுல்லாக குடுத்துறோம் கொடுத்து இப்பயும் கொடுக்குறாங்க. அதை பார்க்கலாம் எங்களுக்கு வந்து திரும்பியும் பார்க்குறாங்க. இந்த பாம்பு பூச்சி இல்லாங்க
அண்டைக்கு முடிச்சுட்டு ஒரு பாம்பு வந்தது. வந்து நாங்கள் ஒரு பாம்பை அடித்து போட்டு இருக்கிறோம். வந்தவர்கள் மட்டும் பார்க்கவே இல்லை. வேறு மெக்கானிக் வேறு கூலி செய்யறாங்க, சம்பளத்துக்கு வேறு செய்யறாங்க. அவரை மெஷின் படிக்க போடுறாங்க, மெக்கானிக் வந்தால் செய்யறாங்க. பெருசாக வேறு வட்டி இல்லை, குறைவு. இந்த வீட்டுக்கிட்ட வீடு இல்லாமல் இதுக்கு அவ்வளோ வேற வட்டி மெரியில் வீடும் இல்லை, கஷ்டப்பட்டு இருக்கிறோம். வேறு எங்கே கூலி வேலை போடுறாங்க. ஒரே வேலைக்கும் கூப்பிட்டா போகாமல் இல்லை, அடிஞ்ச வீடு தோட்டம் இல்லை. அங்கே செய்கிறதுக்கு சும்மா வீட்டுடன் பாலை வச்சுக்கிறோம். பத்து மணிக்கு பெருசாக இது இல்லை, உடச்சு இல்லை. மோஸ்டி கொஞ்சம் வியாபாரம் செய்கிறாங்க, அதுவும் மோஸ்டியாக குறைவு. அதுவும் புறத்து வேலை செய்கிறாங்க, வேலை மெஷின் வெளியே போடுறாங்க. வேறு மெக்கானிக்கும் செய்கிறாங்க, மெக்கானிக் பெருசாக அட்வான்ஸ் எடுக்கிறாங்க. கடைக்கு கடைகளுக்கு செய்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. வீட்டோட செய்கிறாங்க வேறு அச்சைக்கு ரெண்டு நேரம் கொடுத்துனாங்க, ஏற்றி ரெண்டு மூணு நேரம் போனாங்க. படம் வந்து படம் எடுத்துவாங்க, வந்து அது போல ஒரு முடியும் இல்லை. மற்ற எல்லா சடங்குங்களும் பேசுது, கொடுத்துருவங்களுக்கு இல்லை சடங்கு தான் பேசுது. எங்களுக்கு எங்களுக்கு தான் முக்கியம் கொடுத்துருவோம் திருவம்னு எல்லோரும் பேசுகிறாங்க. வார போகிற எல்லோரும் இங்கே வேலைக்கு வர ஆக்களும் சும்மா வந்த ஆக்களும் பேசுகிறாங்க. இப்படி கொண்டு இருக்கீங்க, உங்களுக்கு கச்சேரி வந்து பார்க்குறீங்க, கொண்டு தெரியா வந்து கச்சேரி தான் கூட சொல்கிறாங்க. கச்சேரி வைத்தியம் தான் கூட சொல்கிறாங்க. விதானம் இருக்கிறதா விதானம் ஒட்டியும் பார்க்குறேன். விதானம் வந்து ஒரு வார்த்தை வந்து வீடு கொடுத்துட்டோம் வந்து ஒட்டியும் பார்க்குறேன். வீடு இப்படி இருக்க கொண்டு வந்து ஒட்டியும் பார்க்குறேன். இல்லை வேறு பூவாரி வேறு பார்க்க மாட்டேன். எத்தனை விதாரம் மாற்றியாச்சும் ஒரு விதாரம் வந்து ஒட்டி பார்க்குறாங்க. பெண்களுக்கு ஒரு ஒரு நாள் இந்த வீடு தான் கடந்த காரணம். எங்களுக்கு வீடு தான் முக்கியம். எங்களுக்கு வீடு தான் வீடு இருந்தால் எங்களுக்கு எல்லாம் தெரியுது. வீடு இல்லாமல் இப்படியே கொண்டு வைக்கிறேன் பாருங்கள். கூப்பிட்டு பாருங்கள், கல்லும் சுற்றுலா பாவம் கல்லும் பத்தையும் பாம்பு ஒரு கொண்டு இருக்கிறோம். காற்று வந்தால் மழை மழை வந்தால் காற்று வந்தால் காற்று இருக்கிறோம். மழைக்கு இருக்கிறோம், சமைக்கிறாங்களுக்கு படைக்கிறாங்களுக்கு தூவாரம் அடிக்கு தரம் தூக்கி எறியுது காற்றுக்கு. எங்களுக்கு வீடு தான் முக்கியம். வீடு வந்து எங்களுக்கு காரணம் தேவையில்லை. பொறுப்பு வாய்ந்த கிராம அலுவலர் தங்களுடைய பிரதேசத்துக்கு வருவதே இல்லை எனவும், வந்தாலும் கூட தங்கள் பிரச்சனையை பொருட்படுத்துவதே இல்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். குடும்ப தலைவர் உடல் சுகவீனமுற்றவராகவும் நிரந்தரமான ஒரு தொழில் இல்லாதவராகவும் இருக்கின்ற நிலையில் வீட்டு திட்ட உதவியும் அவர்களுக்கு கிடைக்காமல் இருப்பது கொடுமையானதே. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இனியும் காலதாமதம் செய்யாமல் குறித்த குடும்பத்தினருடைய வறுமை நிலையினை கருத்திற்கொண்டு உரிய வீட்டு திட்டம் மற்றும் ஏனைய நிவாரண உதவிகளையும் வழங்கி வைக்க வேண்டும் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பாகும். தமிழன் 24 தரணி வாழ் தமிழர்களின் இது ஒலி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com.